ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் குவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 16 கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா லீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 16 கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் குவீனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்துடலாம். டூ சம்திங். நம்ம வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அதனால நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் டூ சம்திங். செகண்ட் ஒன், வாக் டால், ஸ்மைல் அண்ட் லுக் அதர்ஸ் இன் த ஐஸ். எப்போவுமே நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அவங்களோட ஐஸில் இருந்தோ, அதாவது அவங்களோட தாட்டில் இருந்தும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஆல்வேஸ் யூ ஸோ ஸ்மார்ட். நெக்ஸ்ட் ஒன், ஈச் டே கிரியேட் ஒன் ஸ்மால் டாஸ்க் டு ஸ்ட்ரெச் பியாண்ட் யுவர் கம்ஃபர்ட். ஸோ எவ்ரிடே நம்ம வந்து ஒரு ஸ்மால் டாஸ்க் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், உங்களோட ஸ்கில் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆன் பர்பஸ் டு லெட் கோ ஆஃப் யோர் இன்ஹிபிஷன்ஸ். அதாவது இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னா அன்வான்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்ஹிபிஷன்ஸ். ஸோ நம்ம நிறைய வந்து அன்வான்ட் திங்கிங்ஸ் இல்லை அன்வான்ட் டிசையர்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம், நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் அந்த அன்வான்ட் திங்கிங் நம்மளை வந்து எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் திங்கிங்கை உங்கள் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. எப்போவுமே உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, சீக் அவுட் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ் டு ஹெல்ப் யூ க்ரோ. அதாவது நம்ம எப்போவுமே ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அதாவது ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே நம்ம வந்து சூஸ் பண்ணுற டாஸ்க் வந்து நம்ம டிஃபிகல்ட்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஈஸியாக வந்து அடுத்தடுத்து வர டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ், கிரியேட் அ குட் செல்ஃப் இமேஜ். எப்போவுமே நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் இமேஜை வந்து வளர்த்துக்கணும். நம்ம பார்க்கும்போது இவங்க இப்படி தான் இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இமேஜை நம்ம எப்போவுமே வளர்த்துக்கணும். ஸோ ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, பி பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கிற எல்லாருக்குமே அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இது உண்மையாக நடக்கிற விஷயம், இது எனக்குமே நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு மைண்டை வந்து பாசிட்டிவாக எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிறவங்கள நம்ம வச்சுக்கணும். அவங்க சப்போஸ் நெகட்டிவ் மென்டாலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் டிஸ்டிங்க்ட்லி. அதாவது நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக இருக்கணும், அதே நேரத்தில் தெளிவாக இருக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற எதுவுமே புரியாது, அதே மாதிரி கிளியராகவும் இருக்காது. ஒரு சிலர் ஸ்லோவாக சொன்னாலும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம தெளிவாக புரியிற மாதிரி சொல்லணும், அதே நேரத்தில் நம்ம ஸ்லோவாகவும் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பீக்கிங் லெஜெண்டோட ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டடி யோர் எக்ஸ்பர்டைஸ் டெய்லி. அதாவது நமக்குள்ள நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள், நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நம்மளாகவே ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதோ இல்லை நம்மளாகவே க்ரியேட் பண்ணியோ அதை வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதுதான் ஸ்டடி யுவர் எக்ஸ்பர்டைஸ் டெய்லி. நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கும்போது நம்மளாக இதை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நீங்களே உங்களை சோதிச்சு பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, சேஞ்ச் ஒன் ஸ்மால் ஹேபிட் டெய்லி. நமக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதில் நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே மாற்ற தேவையில்லை. சப்போஸ் நம்மக்கிட்ட ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நமக்குள்ளே வந்து ஒரு சேஞ்ச் வந்து எப்போவுமே இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்க ஹேபிட்டில் எது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஹேபிட்டோ அதை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, அட் த எண்ட் ஆஃப் த டே ரைட் டவுன் ஃபைவ் திங்ஸ் யூஆர் கிரேட்ஃபுல் ஃபார். எப்போவுமே எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம நல்லது பண்ணோம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கெட்டது பண்ணோம், தெரியாமையே பண்ணோமா தெரிஞ்சு பண்ணோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியும். இதை நம்ம எழுதி வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, டீக்ளட்டர் யோர் லிவிங் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து நம்ம அடிக்கடி செய்கிற விஷயந்தான். பட் ஒரு சிலர் வந்து இதை செய்ய மாட்டாங்க. எப்போவுமே அந்த பிளேஸோ அவங்க இருக்கிற பிளேஸு இல்லை ஒர்க்கிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குப்பையாகவே தான் இருக்கும். டீக்ளட்டர் அப்படிங்கிறது சுத்தம் செய்கிறது தான். ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது நமக்கு மைண்டில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி ரொம்பவே முக்கியமானது, எக்ஸசைஸ். நம்மளோட பாடி வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற பாடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எக்ஸசைஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆக்டிவிட்டி, அதாவது 16th ஆக்டிவிட்டி, பி நைஸ் டு அதர்ஸ். இது வந்து எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயந்தான். என்னை வந்து எல்லாருக்குமே பிடிக்கிறோம், என்னை பார்க்குற எல்லாருமே வந்து என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எப்போவுமே நினைப்போம். ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு இன்ஸ்பயர் அதர்ஸ். அதாவது நம்ம எப்போவுமே ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டேயும் நம்ம கைண்டாக இருக்கணும். அதாவது எல்லார்கிட்டேயும் அப்படின்னு நான் சொல்லுது, நம்ம கூட எப்போவுமே இருக்கிறவங்க, நம்ம கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுறவங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்கள தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன 16 கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதில் ஒரு சிலர் கான்ஃபிடென்ஸ்லையாக இருப்பாங்க, ஒரு சிலர் பாசிட்டிவாக இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா சிம்பிளாக பேசுகிறவங்களா இருப்பாங்க, நீட்டாக பேசுகிறவங்களா இருப்பாங்க, சில பேர் அவங்களோட ஹேபிச்சுவல் ஆக்சுவன்ஸை மாற்றுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதில் எல்லாருமே கலந்து தான் இருக்கும் இல்லையா. ஸோ யார் எந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த 16 கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, எதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். ஐ சி யூ சூன் இன் த நெக்ஸ்ட் டைம் வித் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் குவீன். தேங்க்யூ.